ப்ரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு சூத்திரம். இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் பார்க்கலாம். இதுதான் பைபிளுடைய கடைசியான அதிகாரம், கடைசியான லாஸ்ட் சாப்டர். தேவன் இறுதியான, தேவனுடைய இறுதியான வார்த்தைகள் கடைசியாக அவர் எல்லா அவர் என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாரு. இந்த அதிகாரத்தோடு அவர் முடிச்சிடுறாரு. இந்த அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பின்பு பளிங்கை போல், முதல் அதிகாரம் அப்படி தான் சொல்லுது, பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். அவருடைய சிங்காசனம், அவருடைய உட்கார்ந்துட்டுருக்கிற சேர்லேருந்து ஒரு தண்ணி வந்து புறப்பட்டு வருது. சமாரியா பெண்கிட்ட இயேசு சொன்னாங்க பார்த்தீங்களா, ஜீவ தண்ணி தருவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஜீவ உயிர் உள்ள தண்ணீரை தராரு. ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தை கொடுத்தாரு, இங்கே ஜீவ தண்ணீரை கொடுக்குறாரு. ஏதேன் தோட்டத்துலேயும் ஒரு ரிவர் இருந்துச்சு, ஒரு ஆறு ஓடிச்சு. ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஒரு ஆறு இருந்துச்சு, அதில் அவங்களுக்கு தண்ணி கிடச்சிச்சு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். இங்கே எங்கேயும் அவருடைய சிங்காசனத்தில் இருந்து அந்த சேர்ல இருந்து தான் புறப்பட்டு வருது. ஜீவ நீரூற்று தேவன் தான், இயேசு தான், சரிங்களாங்க. அங்கேருந்து தண்ணி வருது. அது எப்படி இருக்குன்னா பளிங்கு மாதிரி இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குது, அவ்வளோ சுத்தமான தண்ணி. எந்த பிஸ்லரியோ எந்த மினரல் வாட்டரோ நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பிஸ்லரி வாங்குகிறோம்ல, எவ்வளோ மினரல் வாட்டர் வாங்குகிறோம்ல, அங்கே போனால் அவ்வளோ சுத்தமான தண்ணீர். அவரே பொறுப்பெடுத்து கொடுத்துட்றாரு. அவருடைய ஷேர்லேருந்து நீட்டாக சுத்தமாக பளிங்கு மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தண்ணியாக நம்மளுக்கு கொடுக்குறாரு. ரொம்ப சுத்தமான தண்ணியை நம்மளுக்கு கொடுக்குறார் புதிய பூமியில். 2வது வசனம், நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. ஜீவ விருட்சத்தை திரும்பவும் மனுஷங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஜீவ விருட்சம் வந்து 12 விதமான கனிகளை கொடுக்குது. ஒரே ஒரு கனியை மட்டும் கொடுக்கல, ஆனால் 12 டைப்பான கனிகளை தருது இந்த உயிர் உள்ள மரம். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும், மாதம் மாதம் கொடுத்துருது. சீசன்னா சீசனல்ஸ் ஃப்ரூட் மாதிரி கிடையாது, மாதம் மாதம் நம்மளுக்கு பழங்கள் கிடச்சிருது. அந்த விருட்சத்தின் இலைகள் வந்து ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அது வந்து ஆரோக்கியத்தை உண்டாக்கி கொடுக்குது அதோடைய இலைகள். சாபம்னே ஒன்று இருக்காதுன்றாங்க. 3வது வசனம் பாருங்கள், ஒரு சாபம் இருக்காது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். சாபம் இருக்காது, தேவன் உட்கார்றாரு, அவர் உட்கார்ற சேர் இருக்கு. தண்ணி வந்துடுது, ஜீவ நீரூற்று ஜீவ தண்ணீர் வந்துடுது. சமாரியா பெண்ணுக்கிட்ட என்ன சொன்னாரோ அந்த தண்ணீர் அவர் அங்கே கொடுத்துட்றாரு. ஜீவ விருட்சத்தை யாரும் சாப்பிடக்கூடாது, அந்த ஜீவ விருட்சத்தின் அந்த கனிகளை சாப்பிடக்கூடாதுன்னு காவல் வச்சாரு. அதையும் கொடுத்துட்றாரு மனிதர்களுக்கு புதிய பூமியில். 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சத்தையும் கொடுத்துட்றாரு, சாபமும் இருக்காது. 4வது வசனம், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவரை போய் எப்போ வேணால் போய் பார்க்கலாம். அவருடைய பெயர் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். பெயர் வந்து நெற்றிகளில், இயேசுவோடைய பெயர் நம்ம நெற்றியில் இருக்கும். அங்கே நைட்டுன்னு ஒன்று இருக்காது, ஏன்னா இயேசு வந்து உட்கார்ந்துடுறாரு, தேவன் வந்து அங்கே உட்கார்ந்துடுறாரு. ஒரு ஓவர் வெளிச்சமானவர், சூரியனை விட அவர் பயங்கரமான வெளிச்சமானவர். சூரியனை படைச்சவரே அவர் தான். அப்போ அவர் எவ்வளோ வெளிச்சம் மிகுந்தவர், அதனால் நைட்டுனே ஒன்று இருக்காது. தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் தூக்கம் தான் பிடிக்கும்ல, இதுதான் இடிக்குது நம்மளுக்கு. தூங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க, ஏன்னா சோர்வுன்னு ஒன்று இருக்காது. டயர்டாக ஆக மாட்டோம், அப்போ வேலையை செய்ய மாட்டோமா நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த உடம்பு அப்படி, அந்த உடம்பில் நம்மளுக்கு சோர்வுனே ஒன்று இருக்காது. இது மனித உடம்பு. கொஞ்சம் தூரம் போனோடனே கால் வலிக்குது, கொஞ்சம் சின்ன வேலை செய்தேன்னா கை வலிக்குது, கொஞ்சம் ஒரு நாள் அதிகமாக ஹெவியாக வேலை செய்துட்டேன்னா தலைவலி வருது. ஆனால் அங்கே எதுவுமே வராது, சரிங்களாங்க, ஒன்றுமே வராது. தூங்க வேண்டிய அவசியமே இல்லை, டயர்டாகவே ஆக மாட்டோம். நம்ம உடம்பு நல்ல உடம்பு கொடுத்துட்றாரு அவர். ராக்காலமும் இருக்காது, சூரியமும் வெளிச்சமும் இருக்காது, விளக்கு இருக்காது.
எதுவுமே தேவையில்லை. கரண்ட்டு பில்லாம் எதுவுமே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கத்தர் தான் பிரகாசிச்சிடுவார். எப்பொழுதும் எப்பொழுதும் அவர் தான் அங்கே கிங்காக இருப்பார். சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் அவர்கள். நம்ம வந்து அங்கே அரசாள்வும் போட்டிருக்காங்க. நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயித்து போகிறவங்க நம்ம அரசாட்சி செய்வோம். தேவன் ஏதோ ஒரு வேலையை நம்மளுக்கு கொடுப்பார். அது என்ன வேலைன்னா அரசாட்சி செய்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு வேலையை அவர் கொடுப்பார். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மை சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இது சீக்கிரமாக நடக்கப்போகுது அப்படின்னு. அதனால தான் யோவானுக்கு ஏசு வந்து தேவதூதனை அனுப்பி சொல்லிடுறாரு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான். ஏசு என்ன சொல்கிறாருன்னா, நான் சீக்கிரமாக வந்துடுவேன், நீங்கள் என் பேச்சை கேட்டு நடங்க அப்படின்றாங்க. 8வது வசனம், யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். தூதனே பயங்கரமாக அழகாக இருக்கான், ரொம்ப ஹைட்டாக ஓவர் அழகாக இருக்கான். ஓவர் வந்து மனுஷன், சாதாரண மனிதன்ல. இன்னும் யோவானுக்கு தேவதூதனை பார்த்தே அவன் வந்து பயங்கரமாக மயங்கிடுறான். தேவனுடைய மிகவும் விசேஷித்த பிறவிங்கள அவங்கெல்லாம். உடனே தேவதூதன் உடனே ஏ இப்படி செய்யாதுன்ட்டான். சாத்தானுக்கும், சாத்தானும் ஒரு தூதன் தான், லூசிஃபருக்கும் இவனுக்கும் எவ்வளோ வேறுபாடு பார்த்தீங்களா. லூசிஃபர் என்ன காலில் உழுன்னு இயேசுவை பார்த்து சொன்னான், இவன் இப்படி செய்யாத படிப்பார், இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு. நல்ல தேவதூதன், நல்ல தேவதூதர்கள் இருக்கிறாங்க, கெட்ட தேவதூதர்கள் இந்த பூமியில் சுற்றிட்டுருக்காங்க பேய்களாக. அவன் இப்படிலாம் வணங்கக்கூடாதுப்பா, தெய்வ தூதர்களை வணங்கக்கூடாது. நாங்களும் உங்களை மாதிரி தேவன் இப்போ படைத்த ஒரு படைப்பு தான். அது அந்த தேவதூதன் கரெக்டாக சொல்கிறான். இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்கிறவர்களோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். பின்னும் 10வது வசனம், பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. இதை மூடி மூடி கபோர்டில் வைக்காத, முத்திரை போடாத, எல்லாருக்கும் சொல்லு. டைம் வந்து ஆயிடுச்சு, பக்கத்தில் வந்துட்டாரு தேவன், ஏசு வந்துடுவார். 11வது வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். யார் வேணால் எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் நான் சீக்கிரமாக வருவேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கு நான் செய்வேன், அதுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு அங்கே இங்கே தேவன் சொல்கிறாங்க. நான் தான் ஆல்ஃபா, நான் தான் ஒமேகா, நான் தான் ஆதி, நான் தான் அந்தம், முந்தினவர் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்கே வந்து ஜீவ விருட்சத்துக்கு நம்மளுக்கு மேலே அதிகாரத்தை கொடுத்துட்றாரு. நம்மளால் அந்த பழங்களை சாப்பிட முடியும், அந்த வாசல் புதிய பூமிக்குள்ளே நம்ம நுழைய முடியும், சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பயங்கரமான அதிர்ஷ்டசாலிங்க. புதிய பூமிக்குள்ளே விடுறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. அந்த நாள் நம்ம அங்கே உள்ளே போனால் தான் தெரியும் நம்மளை உள்ளே விடுறாங்களா இல்லையான்னு. 15வது வசனம், நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைப்பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இங்கே கொடுக்கப்பட்ட இவங்க எல்லாருமே உள்ளே போக முடியாது. இந்த 15வது வசனம் சொல்கிறபடி பார்த்தா இவங்கெல்லாம் உள்ளே போக முடியாது. 16வது வசனம், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் படிக்க இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். அவர் வந்து தாவீதுக்கு குழந்தையாக வந்து இந்த பூமியில் இந்த மனிதர்களுக்காக உயிரை கொடுத்து மீட்டெடுத்தார் மனிதனை. இதை தான் இந்த வசனத்தை சொல்கிறேன், நான் வந்து தாவீதுடைய வேறு அப்படின்னு சொல்கிறாங்க.
பதினேழாவது வசனம், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். வேணா வாங்க, புதிய பூமிக்கு நான் நல்லா வச்சுக்கிறேன், அவ்வளோதான். யாரையும் தேவன் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். வேணுன்னா போகலாம், இல்லைன்னா நரகம்தான், அவ்வளோதான், வேறு எந்த வழியும் இல்லை. பதினெட்டாவது வசனம், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்குற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவனும் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதிகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். தேவன் சொல்கிறாருன்னா அந்த வசனத்தை வந்து அதிகப்படுத்தியும் சொல்லக்கூடாது, குறைச்சும் சொல்லக்கூடாது. 18-19 வசனமாக தான் சொல்லுது. அப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா வாதிகளை கூட்டிடுவார். தேவன் சொன்னதை விட அதிகமாக நம்ம ஜோடித்து சொன்னால் நம்மளுக்கு கொள்ளை நோய் வரும் அப்படின்னு 18 வசனம் சொல்லுது. 19 வசனம் பாருங்களேன், ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். நம்மளுடைய பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்ம பேரை அவர் வந்து நமக்குன்னு பங்கு நம்ம ஷேரை எடுத்து போட்டுருவார். எதையும் நம்ம தேவன் சொன்னதிலிருந்து குறைக்கக்கூடாது. 20 வசனம், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகி இயேசுவே வாரும். 21 வசனம், நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன் அப்படின்னு இந்த வசனங்கள், இந்த பைபிள் முடிவடைகிறது. தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளோ சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டு இனிமேல் பூமிக்கு என்ன ஆகும், என்ன நடக்கும்போது மனித இனத்துக்கு என்ன ஆகும் எல்லாமே சொல்லி இந்த வசனங்கள் முடிவடையுது. இயேசு கிறிஸ்துவோடைய இரக்கங்கள் நம்மளோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இயேசு வந்து இரக்கம் செய்ததுனால்தான் நம்ம புதிய பூமிக்குள்ளே போக முடியுது. கரெக்டாங்க, அவர் நம்மளுக்கு இரக்கம் செய்யலைன்னா என்ன ஆயிருக்கும் யோசித்து பார்த்தீங்களா? அதுதான் நான் சொல்கிறேன், அவர் இறங்கி அவருடைய உயிரை கொடுத்தாரு. ஒருவேளை அவர் இரக்கம், இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இரக்கம் காட்டணும்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு போயிருந்தேன்னா அவ்வளோதான், சிலுவையில் அவர் சிந்தி ரத்தம் சிந்தி நம்மளுக்காக உயிரை கொடுத்தாரு. எப்பொழுதும் இயேசுடைய கிருபை நம்ம மேலே பெருக வேண்டும். சரிங்களாங்க, நிறைய நம்ம மனித இனத்துக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. இந்த மரணத்தோடு மனித இனம் முடிவடையாது, கல்லறையோடு முடிவடைகின்ற இனம் அல்ல. ஓ, கல்லறைக்கு போயிட்டோனே முடிஞ்சிருது எல்லாம், இல்லை இல்லை இல்லை, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், ஓஹப்பா முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. சரிங்களா, எவ்வளோ நல்லது செய்யணுமோ நல்லது செய்யுங்க, இயேசுவுக்கு பிரியமானபடி வாழுங்க இந்த பூமியில். சரிங்களா, அவரோட வாழுங்க. என்னை தவிர வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அவரை தவிர வேறு யாரையும் வணங்காதீங்க, இயேசுவை தவிர. அப்போ தான் நம்ம உள்ளே போக முடியும் புதிய பூமிக்குள்ளே. சரிங்களா, எவ்வளோ பெரியமாக வாழணுமோ, இயேசுவை மட்டும் வணங்கினா மட்டும் போதாது, அவர் சொன்னபடி வாழணும். பொய் கூட சொல்லக்கூடாது சொல்கிறாங்க, பொய் சொன்னால் கூட நரகத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க, பரலோகத்துக்குள்ளே போக முடியாது சொல்கிறாங்க. அப்போ பொய் சொன்னால் நரகமா? ஒரு பொய் சொன்னால் நரகமா? ஆமாம், அதுதான் இயேசு. அவர் பயங்கரமானவர், பட்சிக்கும் அக்கினி, இப்படி தான் இப்படி தான் கொண்டு போட்டுருவார். அவர் எதிர்பார்க்குற மாதிரி தான் வாழணும், அவர் சொன்ன மாதிரி தான் வாழணும். சரிங்களாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.